எல்லா மீல் பிளானும் ட்ரை பண்ணியாச்சு ஒர்க் அவுட்டும் நல்லா தான் பண்ணுறேன் கலோரிஸ் இன் கெலோரிஸ் அவுட் ஃபார்முலாக கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் வெயிட் லாஸ் நடக்கவே மாட்டுதே எப்படி தான் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது வெயிட் லாஸ் இவ்வளோ தானான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோண வைக்கும் ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் வாவ் அப்டேட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைக்க போகுது வெயிட் லாஸ்கிறது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் நிறைய இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வெயிட் லாஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாம இருக்கணும்ல ஸோ இம்மீடியட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பற்றி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஃபாஸ்டிங் என்னடா வெயிட் லாஸ் ஈஸின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டிங்னு சொல்கிறாங்களே அப்படின்னா பட்னியாக இருக்கணுமான்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா மதத்துலேயும் ஃபாஸ்டிங்குங்கிற கான்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் சண்டை போட்டுட்டு கூட சாப்பிடாமல் இருப்போம் இந்த மாதிரிலாம் விரதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப புதுசான விஷயமே இல்லை ஃபாஸ்டிங் ஸ்டார்வேஷன் அதாவது விரதம் இருக்கிறது பட்னி இருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் சைக்கலாஜிக்கலி பெரிய வித்தியாசம் இருக்குது ஸ்டார்வேஷனுங்கிறது ஃபுட்டு கிடைக்காம அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறது அப்போது நம்ம மைண்டில் எப்படா ஃபுட்டு கிடைக்கும் எப்படா நம்ம சாப்பிட போகிறோம்னு இருக்கும் ஸோ அது பெயின் பட் ஃபாஸ்டிங்கிறது நம்ம வாலண்டியராக பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு தேவையான ஒரு ரிசல்ட்டுக்காக டிட்டர்மைண்டாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த ஃபாஸ்டிங்குங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஒரு வெயிட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன இது வார்த்தையே ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குங்கிறது ஒரு டயட் பிளான் கிடையாது அது நம்ம எந்த டைமில் சாப்பிட்லாம்னு சொல்கிற ஒரு ஈட்டிங் பேட்டர்ன் தான் இதில் இந்த ஃபுட் தான் சாப்பிட்ணும் இவ்வளோ கேலரிஸ் தான் சாப்பிட்ணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஸோ என்ன சாப்பிட்ணுன்றதை விட எப்போ சாப்பிட்ணும் எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்றது உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது பட் அதுக்கு சாப்பிட்ற டியூரேஷன்லேயும் நீங்கள் ஹெல்தி ஃபுட்ஸ் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு ஹெல்தி வெயிட் லாஸும் கிடைக்கும் சரி இதை பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா இது நம்ம பாடியில் இருக்க ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸை டச் பண்ணுது நம்பர் ஒன் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அது நம்மளோட மசில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ தேட் நம்மளோட ஃபேட் மட்டும் பேர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நமக்கு மசில் லாஸ் எதுவும் இருக்காது ஆல்சோ இந்த க்ரோத் ஹார்மோன் நமக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்டும் கொடுக்குது நம்பர் டூ இன்சுலின் இன்சுலின்ங்கிறது தான் நம்ம பாடியில் ஃபேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுதான் நம்மளை வெயிட் கெயின் பண்ண வைக்கிது ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகுது ஸோ அதுலேயும் ஃபேட் லாஸ் நடக்குது நம்பர் த்ரீ இதில் இன்சுலின் லெவல் நல்லா குறையறதால ஒரு நல்ல மென்டல் கிளாரிட்டி கிடைக்குது அண்ட் நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நம்ம புத்திசாலியாக ஆகுறோம்னு கூட சொல்கிறாங்க நம்பர் ஃபோர் ஃபேட்டில் இருந்து கிடைக்கிற எனர்ஜின்றதால நமக்கு சஸ்டெய்னபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் பசியால் கூட நிறைய பேருக்கு கோபம் வரும் இனிஷியலி டூ ஆர் த்ரீ டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதில் ஹேங்க்ரி தட் இஸ் ஹங்கர் ப்ளஸ் ஆங்க்ரி கண்டிப்பாக குறைக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க நம்பர் சிக்ஸ் பெட்டர் ஸ்லீப் அண்ட் நம்பர் செவன் ஆட்டோஃபேஜிங்கிற மோட் நம்ம பாடியில் ஆக்டிவேட் ஆகுது அது நம்ம ஓல்டு செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்பர் எயிட் அண்ட் ஃபைனலி நம்ம எதிர்பார்க்குற வெயிட் லாஸ் கிடைக்கிது சார் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஒரு ஃபீடிங் மதர் சைல்ட் எழுபது வயசுக்கு மேற்பட்டவங்க அப்படின்னா இது ட்ரை பண்ண வேணாம் டயபிட்டிஸ் ஆர் எனி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்தால் உங்கள் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்க ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க என்ன டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதில் நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் இஸ் டூ எயிட் லீன் கெய்ன்ஸ் ஆர் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அண்டு எயிட் ஹவர்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இதிலிருந்து அடுத்த லெவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடுத்து எயிட்டீன் எஸ் டு சிக்ஸ் அதாவது எயிட்டீன் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் சிக்ஸ் அவர்ஸ் ஈட்டிங் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாஸ்டிங் அவர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஸோ அடுத்து ட்வெண்ட்டி இஸ் டு ஃபோர் அதாவது டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபோர் ஹவர்ஸ் சாப்பிட்றாங்க இது வாரியர் டயட்னு சொல்கிறாங்க அடுத்து ஒன் மீல் a day அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது ஒரு நாள் ஈட்டிங் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாள் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் டே கம்ப்ளீட்டாக சாப்பிடுவாங்க ஸோ இப்படி எல்லா நாளும் ஆல்டர்னேட்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஃபைவ் இஸ் டு டூ அதாவது ஒரு வீக்கில் ஃபைவ் டேஸ் நார்மலாக இருப்பாங்க அண்ட் டூ டேஸ் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க ஸோ இந்த அளவுக்கு சீரியஸாக நம்ம பண்ணுறதுக்கு தேவை கிடையாது நான் ஃபாலோ பண்ணது சிக்ஸ்டீன் எஸ் டூ எயிட் தான் இது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் தூங்க போகிறதுக்கு அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் பிஃபோர் டின்னர் எடுத்துக்கணும் ஸோ நான் நைட் டென்னுக்கு பெட்டுக்கு போகிறேன்னா எயிட்டுக்கு சாப்பிடுவேன் ஸோ அதோட மறுநாள் மதியம் டுவெலுக்கு தான் என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுவேன் ஸோ டுவெல் பிஎம் டு நைட் எயிட் பிஎம் இதுதான் என்னோட சாப்பிட்ற விண்டோ இந்த மெத்தட் எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு லேடிஸ் ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இனிஷியலாக அதுவே போதுமானது தான் பிகினர்ஸ்க்கும் இது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனிஷியலி இது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம ரொட்டீனில் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது ரெண்டு விஷயத்தில் ஃபஸ்ட்டு யூஸ்வலி நம்ம எல்லோரும் ஃபைவ் மீல்ஸ் எடுத்துப்போம் லைக் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு மூணு பெரிய மீல் அண்ட் டூ ஸ்நாக் மீல்னு எடுத்துப்போம் இன்னும் சம்டைம்ஸ் நம்ம சும்மா இருக்கும்போதெல்லாம் கூட அப்பப்போ சாப்பிட்டுட்டே தான் இருப்போம் ஸோ ஃபஸ்ட் இதுலேருந்து சேஞ்ச் கொண்டு வர ட்ரை பண்ணலாம் இனிஷியலி த்ரீ மீல்ஸ் மட்டும் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படணுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நிறைய ஆன்லைன் கேல்குலேட்டர்ஸ் இருக்குது நீங்கள் அதில் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அந்த கேலரிஸை பிரித்து போட்டு நம்ம ரெண்டு இல்லைன்னா மூணு வேலை சாப்பாடுன்னு பிளான் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் நம்மளோட டைமிங் எல்லாருக்குமே ஒரே லைஃப் ஸ்டைல் ஆர் டைமிங் செட் ஆகாது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விண்டோ செலக்ட் பண்ணுங்கள் ஆல்சோ யூஸ்வலி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே பழகிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம் பட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி தான் இதை பண்ணி ஆகணும் அப்போ தான் இது எஃபெக்டிவாக இருக்கும் ஆல்சோ இது நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம்தான் ஆல்சோ நம்மளில் நிறைய பேர் ஒர்க்கிங் பீப்புள் இப்போல்லாம் ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துக்கிறதே இல்லை ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும் நீங்கள் தூங்கி எழுந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் தூங்கும்போது யூஸ்வலி நம்ம எல்லாரும் டுவெல் ஹவர்ஸ் நைட்டு ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கும் எப்போவுமே ஸோ அது கூட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவராக ஆட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ நீங்கள் ஒரு பேட்டர்ன் டிசைட் பண்ணிவிட்டு அதை எனி டயட் பிளான் கூட லைக் பேலியோ டயட் இருக்குது கீட்டோ லோ கார்ப்ஸ் டயட் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது கூட கம்பைன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இந்த ஃபாஸ்டிங் டைமில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் ஜீரோ கேலோரிஸ் இருக்கிற இன்டேக் மட்டும்தான் எடுத்துக்கலாம் ஸோ டெக்னிக்கலி நீங்கள் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும் பட் பிளாக் காஃபி க்ரீன் டீ லெமன் வாட்டர் சின்னமன் டீ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் மில்க் அண்ட் சுகர் இல்லாமல் எடுத்துக்கணும் அண்ட் சாப்பிட்ற அந்த டைமில் நம்ம ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் குட் ஃபேட்ஸ் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு பசி உணர்வு அதிகமாக தூண்டாமல் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ண வைக்கும் கார்ப்ஸ் அண்ட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆர் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க சரி இது நம்ம பாடியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நம்ம இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அது என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்த எனர்ஜி எடுத்து நம்ம பாடி செல்ஸுக்கு கொடுக்குது ஸோ மீதி எக்ஸஸ் எனர்ஜியை ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம பாடியில் ஃபேட்டாக சேவ் பண்ணி வச்சிடுது இந்த எனர்ஜி வந்து லிவர் அண்ட் நம்மளோட மஸ்குலர் டிஷ்யூவில் வந்து சேவ் ஆகும் பட் நம்ம தேவையான அளவை விட அதிகமாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த எக்ஸஸ் எனர்ஜியே நம்ம பாடியில் ஆட் ஆகிட்டே போகிறதால தான் நம்ம வெயிட் கெயின் பண்ணுறோம் அண்ட் இதுக்கு ஜீன் ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல்னு நிறைய அடிஷ்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது இந்த இன்சுலின் ரெஸ்பான்ஸ் நம்ம கார்ட்ஸ் சாப்பிட்றப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்குது பட் எல்லாத்தையும் விட இது எப்போது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் கண்டினியூஸாக இருக்குது ஸோ இது நம்மளோட ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கே விடாமல் ஒரு தடையாக இருக்குது அதனால தான் நம்ம கார்ப்ஸ் குறைக்கணும் அண்ட் ஒவ்வொரு உணவுக்கு நடுவுலையும் நல்ல இடைவேளை கொடுக்கணும் இதனால் நம்ம எக்ஸஸ் எனர்ஜி ஸ்டோர் ஆகிறது தடுக்கலாம் சரி ஃபாஸ்டிங் எதுக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்டே இருக்கப்போ எப்படி இன்சுலின் லெவல் பீக்கில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கப்போ நம்ம இன்சுலின் லெவல் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகுது அதனால் க்ரோத் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுது அந்த க்ரோத் ஹார்மோன் நம்ம மசில் மாஸ்க்கு எதுவும் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிடும் பட் ஃபேட்டை எப்படி டச் பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அப்போது ஃபுட்டில் இருந்து டைரெக்டாக குளுக்கோஸ் கிடைக்கும் ஒன்ஸ் ஃபாஸ்டிங் ஸ்டேட் போன அப்புறம் நம்ம பாடிக்கு தேவையான ஃபியூவலை லிவரில் ஸ்டோர் ஆகியிருக்க எக்ஸஸ் எனர்ஜி அதாவது க்ளைக்கஜன் அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி ஃபியூவலாக யூஸ் பண்ணும் அண்ட் ஃபைனலி அது தீர்ந்து போன அப்புறம் தான் பாடி எனர்ஜிக்கு தேட ஆரம்பிக்கும் ஸோ வேறு வழி இல்லாமல் அப்போ தான் நம்ம பாடி ஃபேட் பர்னிங் ஸ்டேட்டுக்கு போகுது அண்ட் தேவையான எனர்ஜியை நம்மளோட ஃபேட்டி செல் அடிபூஸ் டிஷ்யூஸில் இருந்து ஹீட்டோன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஃப்யூவலாக யூஸ் பண்ணுது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நார்மல் அண்ட் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாத ஒரு பர்சனுக்கு சுமாராக டென் டு டுவெல் ஹவர்ஸ் எடுக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம் ஸோ இது கூட ஒர்க் அவுட் ஒரு எனி ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ நமக்கு இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் இருக்கும் அண்ட் சீக்கிரமாக ஃபேட் பர்னிங் ஸ்டேட்டுக்கு போக முடியும் ஸோ so that நமக்கு ஃபேட் லாஸ் நடக்குது அண்ட் ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த வெயிட் லாஸும் நமக்கு கிடைக்கும் பட் ஃபாஸ்டிங் பீரியடில் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் ஒர்க் அவுட் முடித்து ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு intermittent ஃபாஸ்டிங் பற்றி ஒரு ஐடியா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இது ஃபாலோ பண்ணுறதால நம்ம பாடியில் என்ன நடக்குது இது எப்படி ஒர்க் பண்ணுது எப்படி இந்த வெயிட் லாஸ் கொண்டு வருது ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் எப்படி மீல் பிளான் பண்ணலாம் இதுக்கு பின்னாடி இருக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் என்னென்னு நிறைய விஷயம் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் வரப்போகுது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Stay wow, stay healthy, never give up. Thank you so much for watching.